இந்த மாதிரி டியூவல் செட்டப்பா பண்ணிக்கலாம். இது இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்பரண்ட் கிளாத் போட்டுக்கலாம். அது போக ரெகுலர் கர்டன்ஸ், நம்ம நார்மலா டேலைட் கர்டன்ஸ், ஒரே கலர் போரா இருக்கும் ஃபீல் பண்றவங்க மல்டி கலர் போயிக்கலாம். நம்ம 10 rupees ல இருந்து ஸ்டார்டிங் இருக்கிறாரு. டோர் ஓபன் பண்ற அளவுக்கு அந்த ஸ்பேஸ் கிடையாது அப்படிங்கும் போது நம்ம அந்த ஸ்லைடிங் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். லைன்ஸ் நான் உங்களுக்கு ஹோம்லியாவும் யூஸ் பண்ணலாம், அபிஷியலாகவும் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு இப்படி இப்படி வச்சிங்கன்னா உங்களுக்கு லைட் ஷட் ஆயிரும், லைட் பாஸ் ஆகாது. நீங்க ஏதாவது வெளியே வியூ பார்க்கணும் அப்படின்னா நீங்க ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு டில்ட் பண்ணீங்கன்னா வால்ல போட்டோ இருக்க மாதிரியும் இருக்கும், பிளைண்ட் ஒரு விண்டோ க்ளோஸ் பண்ற மாதிரியும் இருக்கும். டியூவல் பர்பஸ் தான் யூஸ் பண்ணுவோம். வால்பேப்பர் ஸ்டிக்கரிங் பண்ணிட்டு இருக்காங்க, நல்லா இருக்கு. 3D பேட்டர்ல இருக்கும் உங்களுக்கு. ஸ்டீல் ராட் தான், அதுல உடன் கோட்டடு, ரெண்டு கலர்ல அவைலபிளா இருக்கு. இங்கனாலுமே நம்ம கண்டிப்பா வந்து ஒர்க் பண்ணி கொடுப்போம். நம்மளே சைட் விசிட் பண்ணி நம்மளே மெஷர்மெண்ட் எடுத்துட்டு நம்மளே வந்து இன்ஸ்டலேஷனுமே பண்ணி கொடுத்துடலாம். சிந்தாமணி சிக்னல் பக்கத்துல அதுல இருந்து வரும்போது டுவர்ட்ஸ் ஹோம் மார்க்கெட் போகும்போது லெஃப்ட்ல ஃபர்ஸ்ட் ஷாப்பே நம்ம கிடக்காம. என்ன வகையான ஐட்டம்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க? கர்டன்ஸ், வால்பேப்பர்ஸ், மஸ்கிட்டோ நெட்லான் ஸ்கிரீன்ஸ், சோஃபா ரீஒர்க்ஸ், ஆர்டிபிஷியல் கிராஸ், மற்றபடி எல்லாமே ஹவுஸ் ஹோல்டிங் ஐட்டம்ஸ், இங்க இன்டீரியர் டெக்கரேஷன் ஒர்க்ஸ் கம்பல்சரி. மேக்ஸிமம் என்னென்னலாம் நம்ம பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ அது எல்லாமே நம்ம மணியில் பண்ணுவோம். ஒன்று வேணா பார்த்துடலாங்களா? ஆ, கண்டிப்பாக. ஹெட் போட்ஸ்லாம் காட்டுக்கு பின்னாடி வந்து நம்ம பிளைனாக இருந்தால் போராக இருக்கும்னு ஃபீல் பண்ணுறவங்க பிளைனாக உட் ஒர்க் மட்டும் பண்ணிட்டு அப்படியே ஃபினிஷ் பண்ணி விட்டுருப்பாங்க. அதுக்கு மேலே நம்ம குஷன்ஸ் பிளேஸ் பண்ணி அதுக்கு பின்னாடி ஒயிட் கலர் போடுற மாதிரி போட்டு அது ஒரு காட்டை வந்து கொஞ்சம் கிராண்டியராக நம்ம கன்வெர்ட் பண்ணி கொடுக்கணும். அவங்க இப்போ மேக்ஸிமம் யாரும் ரெடிமேட் காட்ஸ்ன்னு வாங்குறது கிடையாது, எல்லாமே அவங்க அவங்க ஓனாகவே மேக் பண்ணிக்கிறாங்க. சும்மா பின்னாடி பேக்ல கிளாட்டாக அவங்க பிளைவுட் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுட்டாங்கன்னா அதுக்கு மேல நம்ம குஷிங் மாதிரி போட்டு அவங்க என்ன டிசைன்ஸ் கேக்குறாங்களோ, ஆன்லைன்ல இருந்து என்ன டிசைன்ஸ் எடுத்து கொடுக்குறாங்களோ, இல்ல நம்மளும் சில டிசைன்ஸ் வச்சிருக்கோம், அதுல அவங்க ஏதாவது ப்ரிஃபர் பண்றாங்கன்னாலும் சரி, ஓகே. கிளாத்ஸ் எல்லாமே நம்ம கிட்டே அவைலபிளா இருக்கு. கஸ்டமைஸும் பண்றீங்க? எல்லாமே ஆல்மோஸ்ட் மேக்ஸிமம் ஒர்க்ஸ் வந்து நம்ம கஸ்டமைஸ் ஒர்க்ஸ் தானே பண்றோம். கிளாத்துமே நம்ம கிட்டே எல்லா டிசைன்ஸ் எல்லா வெரைட்டிஸும் இருக்கு. அவங்க என்ன டிசைன்ஸ்ல கேக்குறாங்களோ, என்ன ஃபேப்ரிக்ல கேக்குறாங்களோ, அவங்களுக்கு ஏத்த மாதிரி அவங்களோட ஓன் ஐடியாவுக்கு தகுந்த மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது வந்து கர்டைன் சாம்பிள் டெமோஸ்லாம். நம்ம ஸ்டிச்சிங்ல வந்து என்னென்ன வெரைட்டி ஆஃப் ஸ்டிச்சிங்ஸ் பண்ண முடியுங்கிறது ஒரு நம்ம மேக்ஸிமம் எல்லாமே இருக்கு. நேரில் 5000 to 10000 டிசைன்ஸ் இருக்கு. நம்ம எல்லாத்தையுமே நம்ம டிஸ்பிளே பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காக மினிமம் நம்மளால பெஸ்டா என்னென்ன டிசைன்ஸ் எல்லாம் டிஸ்பிளே பண்ண முடியுமோ, அது என்னென்ன மாடல்ஸ்ல டிஸ்பிளே பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதை டிஸ்பிளே பண்ணிருக்கோம். ரிங் போட்டு பேட்டர்ன்ல இது ஒரு ஒன் டைப் ஆஃப் ஸ்டிச்சிங் மாதிரி. ஓகே, ரிங் போட்டு ஹைலைட் ரிங் போட்டு ஸ்டிச் பண்றது. இன்னொரு பேட்டர்ன் பாத்தீங்கன்னா ஃப்ளேட்ல ஸ்டிச் பண்றது. இது ரெண்டு டைப் ஆஃப் ஸ்டிச்சிங். இதுலேயே பார்த்தீங்கன்னா நம்ம டாப் அண்ட் பாட்டம்ல பேட்ச் ஒர்க்ஸ் பண்ணலாம். ஸ்டிச்சிங்லேயே வந்து டாப் அண்ட் பாட்டம்ல ஒரு டிசைன் வர மாதிரி, சென்டர்ல மிடில் பேட்ச் பண்ணி ஒர்க் பண்ற மாதிரி. ஸ்டிச்சிங்ல என்னென்னலாம் வெரைட்டிஸ் பண்ணணும், இது போக இங்கே இருக்கிறதா அப்படின்னு கிடையாதுண்ணா. நீங்க ஏதாவது டிசைன்ஸ் ஆன்லைன்ல வந்து எடுத்துட்டு வந்து கொடுத்து, இல்லை எனக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுங்க, பண்ணி கொடுக்க முடியுமா, ஏதாவது என்கொயரிஸ் நீங்க வச்சாலும் நம்ம அதை எந்த அளவுக்கு பெஸ்ட்டா பண்ணி கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு அதுவும் பண்ணி கொடுக்கலாம். இதெல்லாம் எப்படின்னா இது ரெடிமேடு. இப்போ நம்ம ரெடிமேட் கிடையாது, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டிச்சிங் டெமோனா. நம்ம ஸ்டிச் பண்ணி ஒர்க் பண்ணி ஃபினிஷ் பண்ணால் அதோட குவாலிட்டி எப்படி இருக்கும்னு உங்களுக்கு காட்டுறதுக்காக நம்ம வச்சிருக்கிறது. அதெல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம கேட்லாக்ஸில் டிசைன்ஸ் இருக்கும். ஸ்டார்டிங் ஃப்ரம் 150 to 1500 ரேஞ்ச் வரைக்கும் கேட்லாக்ஸ் இருக்குண்ணா. ஓகே, இவ்வளோ டிசைன்ஸ் இருக்கு. நம்ம எல்லாமே ஆல்மோஸ்ட் கர்டைன் கேட்லாக்ஸ், வால்பேப்பர் கேட்லாக்ஸ், சோஃபா ஃபேப்ரிக்ஸ் எல்லாமே நீங்களா இருக்கும். உங்களுக்கு மேக்ஸிமம் கர்டைன் கேட்லாக்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். அவங்க அதை பார்த்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுல ஸ்டார்டிங் ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா 150 ல இருந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் 1000 to 1500 ரேஞ்ச் வரைக்கும் இருக்கும். அது அவங்களுக்கு அவங்களோட பிரைஸ் ரேஞ்சுக்குள்ள அவங்க எவ்வளவு எந்த அளவுக்கு அவங்க ஸ்பெண்ட் பண்ணி ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, அதுக்கு தகுந்த ரேஞ்சில் அவங்க ப்ரிஃபர் பண்ணி செலக்ட் பண்ணி கொடுத்தாங்கன்னா நம்ம எப்படி அவங்க கேட்குறாங்களோ அதுக்கு அந்த மாதிரி ஒர்க் பண்ணுவோம். அப்போ அவங்க வந்து அவங்க மெஷர்மெண்ட் சொல்லிட்டாங்கன்னா, சைஸ் எனக்கு இந்த மீட்டர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா இப்போ இங்கே இருக்கக்கூடிய டிசைன் நம்ம அந்த சைஸில் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு. கண்டிப்பாக அவங்க மெஷர்மெண்ட்ஸ் கொண்டு வந்துட்டாங்கன்னா நோ இஷ்யூஸ், இல்லைன்னா நம்மளே சைட் விசிட் பண்ணி கூட நம்மளே ஒரு வாட்டி மெஷர்மெண்ட் எடுத்து போகணும். அவங்க மெஷர்மெண்ட் கொடுக்கறத வச்சு அவங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்கலாம். நம்ம எவ்வளோ பட்ஜெட் வரும், எந்த அளவுக்கு வருங்கிற மாதிரி ஒரு ரஃபான ஒரு ஐடியா கொடுக்கலாம். பட் ஒர்க் பண்ணும் போது நம்ம வந்து நம்மளே அவங்க சைட் விசிட் பண்ணி கம்ப்ளீட்டான மெஷர்மெண்ட்ஸ் எடுத்துட்டு அவங்களுக்கு ஒர்க் பண்ணி கொடுக்குறது, ஏன்னா அதுதான் நமக்கு பெஸ்ட்டாகவும் இருக்கும். அவங்க கொடுக்குற மெஷர்மெண்ட்டுக்கு நம்ம சைட் விசிட் பண்ணி மெஷர்மெண்ட் எடுத்தால் அவங்களோட மெஷர்மெண்ட்டை விட நம்ம ஒர்க்கிங் பர்சனுங்கிறதுனால அது இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக வரதுக்கான
பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அது போக இங்கேயுமே இருக்கு. ஹெட்போர்ட் ஃப்ரண்ட்ல காமிச்சு இல்லைங்களா, அது ஒரு ஸ்டிச்சிங் டிசைன்ஸ் இங்க இருக்கு. நம்ம முடிஞ்ச அளவுக்கு கடையில எவ்வளவு டிஸ்பிளே பண்ண முடியுமோ பண்ணிருக்கோம்னா, அது போக ஆன்லைன் டிசைன்ஸ் கேட்டலாக் டிசைன்ஸ் நீங்க ஏதாவது கொடுத்தாலும் நம்ம ஒர்க் பண்ணி கொடுப்போம். இந்த பக்கம் இருக்க இதெல்லாம் நான் ராட்ஸ் அதோட சைடு ஃபிட்டிங்ஸ் அதோட ஆப்ஷன்ஸ்லாம். ராட்ஸ் வந்து இங்க இருக்கிறது தான் சாம்பிள்ஸ். எங்க என்னென்ன ராட்ஸ் இருக்கோ அது வேணும். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வரும், ஆன்டிக்ல பிளைனு நர்லிங் அந்த மாதிரி வரும்னா, உடன் ஃபினிஷிங் ராடு ஸ்டீல் ராடு தான், அதில் உடன் கோட்டடு ரெண்டு கலர்ல அவைலபிளா இருக்கு. அப்புறம் பேசிக் ராடு ஸ்டார்டிங் பேஸ் ப்ரைஸ்ல இருந்து ஹை ரேஞ்ச் ராட்ஸ் வரைக்கும் எல்லாமே இருக்குண்ணா. அதோட சைடு ஃபிட்டிங்ஸ் வந்து அங்கே செப்பரேட் ஆப்ஷன்ஸ் இருக்கு, நம்ம அது பார்க்கலாம். ராட்ஸ் அவங்க என்ன செலக்ட் பண்ணிட்டு அதுல என்ன ஃபிட்டிங் அவங்க வேணும்னு கேட்கறாங்களோ அது அவங்க விஷயத்த அந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுக்குறோம். ஓகே ஓகே. நான் இது வந்து அப்பப்போ நியூ டிசைன்ஸ் அரைவல் ஆகிட்டு. ஆமாம், அது நியர்லி நம்ம மந்த்லி டூ மந்த்ஸ் ஒன் த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் அந்த மாதிரி நம்ம அவங்க கேட்கறதுக்கு அந்த மாதிரி எல்லாமே சேஞ்ச் பண்ணிட்டு முடியுது. ஓகே ஓகேண்ணா. இதெல்லாம் என்ன இந்த பக்கம் இருக்கு? அதெல்லாம் இந்த டை நாட்ஸ்ண்ணா, தேர்ட்டின் நாட்ஸ். கர்டைன்ஸ் நம்ம டிவைட் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணி அந்த மாதிரி டை பண்ணி வச்சுக்கலாம். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, அதை நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். இங்கே இருக்கிறதுலாம் என்ன இந்த பக்கம் எல்லாமே பிளைண்ட்ஸ்ண்ணா. உங்களுக்கு ஹோம்லியாகவும் யூஸ் பண்ணலாம், அஃபீஷியலாகவும் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு மேக்ஸிமம் மேக்ஸிமம் இப்போ எல்லாம் மேக்ஸிமம் வீட்டுக்கும் யூஸ் பண்ணுறாங்க பிளைண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா. இது ரோமன் பிளைண்ட்ஸ் தான் உங்களுக்கு. கிளாத் தேர்ட்டின் ஃபேப்ரிக்லேயே பண்ணுறது இது. இந்த மாதிரி உங்களுக்கு வரும், அது நல்லா ஸ்மூத்தாக இருக்குங்கல்ல. அப் பண்ணுறப்ப டவுன் பண்ணுறப்போ லவ் பண்ணும்போது ஃப்ரீயாக இருக்கும் உங்களுக்கு. மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா கிளாத்லேயே பண்ணுறது, தேர்ட்டின் ஃபேப்ரிக்லேயே பண்ணுறது ஃபேப்ரிக்கில். ஓகே, எல்லாமே எக்கச்சக்கமான கஸ்டமைஸ் தாங்க. எல்லாமே கொடுத்து டிசைன் பண்ணி தருவாங்க. நம்ம இது என்ன வைக்க முடியுமோ டிஸ்பிளேல வச்சிருக்கோம். நீங்க அதுல என்ன அடிஷனலா கேக்குறீங்களோ அதை நம்ம ஒர்க் பண்ணி கொடுத்துடலாம். இது அதுலயே பாத்தீங்கன்னா ஜீப்ரா பேட்டர்ன் தான். இப்படி இப்படி வச்சிங்கன்னா உங்களுக்கு லைட் ஷட் ஆயிரும், லைட் பாஸ் ஆகாது, கம்ப்ளீட்டாக அரெஸ்ட் ஆயிரும் உங்களுக்கு. நீங்க ஏதாவது வெளியே வியூ பார்க்கணும் அப்படின்னா நீங்க ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு டில்ட் பண்ணீங்கன்னா வியூ பார்த்துக்கலாம். உங்களுக்கு சன்லைட் வேணும், வெளிச்சம் வரணும் அப்படின்னா நீங்க ஃபுல்லா ஏத்தணுங்கிற நெசசரி கிடையாது. ஜஸ்ட் ஒரு அப் அண்ட் டவுன் அவ்வளவுதான் உங்களுக்கு. இது க்ளோஸ் ஸ்பேஸ் வந்துட்டு ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் தான், சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் தான். இதுலயே பாத்தீங்கன்னா கலர் ஆப்ஷன்ஸ், டிசைன் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு ஃபுல்லா கேட்டலாக்ஸ் தான். எக்கச்சக்கமான வெரைட்டி இருக்கு. இதெல்லாம் பேம்பூ மாதிரி, இது பேம்பூனா பேம்பூ மாதிரி இருக்கும். மெட்டீரியல் பாத்தீங்கன்னா பிவிசி, பியூர் பிவிசி பிளாஸ்டிக் மெட்டீரியல். ஏன்னா பேம்பூ பாத்தீங்கன்னா நீங்க உட் அவுட்டர்ல போட்டீங்கன்னா மழை வெயிலுக்கு லைஃப் வராது, அது உங்களுக்கு குளுத்து போயிடும். உட்டுங்கிறது போது ஒரு மாதிரி ஆயிரும். லுக் வைஸ் உங்களுக்கு நீங்களே உட்டுன்னு தான் கேக்குறீங்க. அதுதான் நீங்க லாங்ல இருந்து பார்க்கும் போது அது மரம் மாதிரி தான் ஒரு ஃபீல் அண்ட் லுக் இருக்கும் உங்களுக்கு. ஆனா மெட்டீரியல் பாத்தீங்கன்னா பிவிசி பிளாஸ்டிக் அவுட்டர் பர்பஸ் போடுறதுனால பால்கனி ஏரியாஸ்ல கதவு சில பேர் போட்டிருப்பாங்க, கதவுல ரொம்ப வெயில் அடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதை சேவ் பண்றதுக்கா இருக்கணும், இல்ல மழை உள்ள வராம இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பர்பஸ்க்கு எல்லாம் அவுட்டர்ல யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அப் டவுன் நம்ம எந்த இடத்துல வேணாலும் ஸ்டாப் பண்ணிக்கலாம், எங்க வேணாலும் ஹேங் பண்ணிக்கலாம். ஓகே, இது நம்ம இங்க பார்த்ததுதானே ஜீப்ராலயே. அது ஆப்ஷன்ஸ் அது பிளைண்ட்ஸ்லயே ஆப்ஷன்ஸ். இது வந்து இந்த டில்ட் ஆப்ஷன் இல்லாம கம்ப்ளீட்டா க்ளோஸ்டு. சில பிரைவசி எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, சன்லைட் கம்பல்சரி எனக்கு வர வேண்டாம், எனக்கு ஃபுல்லா ரூம் ரூம் வந்து டார்க்கா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி யூஸ் பண்றவங்களுக்கு அந்த மாதிரி இதுதான். ஃபுல்லாவே மேல போயிடும். இது ஃபுல்லா இறக்கி விட்டீங்கன்னா ரூம் ஏரியா என்ன ஏரியாவோ அது கம்ப்ளீட்டா ஷட் ஆயிடும், கம்ப்ளீட்டா லைட் அரெஸ்ட் ஆகும். இது வந்து அதே ஆப்ஷன்ல வந்து கஸ்டமைஸ் தான். நீங்க என்ன பிக்சர் கொடுக்குறீங்களோ, நீங்க இன்டர்நெட்ல இருந்தா இருக்கட்டும், இல்ல உங்க வீட்டுல ஃபேமிலிஸ் போட்டோஸ், குழந்தைங்க கிட்ஸ் போட்டோஸ், ஃபேமிலி கப்பிள்ஸ் பிக், என்ன கொடுத்தீங்கனாலும் அந்த பிக்சரை வந்து இதுல பிளேஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு மெமரபிள் பிளைன்ஸா நம்ம கொடுத்துடலாம். உங்க வீட்டுல பிளேஸ் பண்றதுக்கு ஒரு போட்டோ ஆல்பம் போடுற இடத்துல ஓகேண்ணா. மேல இருக்க பில்லோலாம் இருக்குங்கண்ணா, அது ஜஸ்ட் வந்து உங்களுக்கு நம்ம சோஃபா ரெஸ்ட்டுக்கு நான் சும்மா ஜஸ்ட் ஹேண்ட் சோஃபா ரெஸ்ட் ஹேண்ட் பண்றதுக்கு சேலுக்குங்களா? சேலுக்கு தானே, சேலுக்கு. ஓகே ஓகே, தலகாணியுமே இருக்குங்க. மஸ்கிட்டோ நெட்லான் ஸ்கிரீன்ஸ்ண்ணா இது இங்கே இருக்கிறது எல்லாமே. விண்டோ நெட்லான் டோர், நெட்லான் டோர்ஸ்ண்ணா உங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா மேக்னெட்டிக் டோரு, அது அலுமினியம் ஃப்ரேம் வந்துடும், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல மெஷ் வந்துடும் உங்களுக்கு. இதுலயே கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு, மெஷிலையும் கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு, டோர்லயுமே கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு. மேக்னெட்டிக் டோர் இது, ஜஸ்ட் இப்படி ஓபன் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் விட்டீங்கன்னா அதுவும் போய் லாக் ஆகிக்கும் உங்களுக்கு. நம்ம அடிஷ்னலாக லாக்ஸ் அந்த மாதிரி எதுவும் யூஸ் பண்ணுங்கிறது கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் ஃப்ரீ டு யூஸ் தாங்க. ஏன்னா ரெகுலராக மெயின் டோர் போடும்போது உங்களுக்கு ரெகுலர் யூஸ் இருக்கும், அடிக்க டக்கு டக்குன்னு திறந்துட்டு திறந்துட்டு போயிட்டு வரும்போது லாக்குன்னா அது உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். மேக்னெட்டிக் போது ஷட் பண்ணால் லாக் ஆகிக்கும், ஈஸி டு ஓப்பன், ஈஸி டு க்ளோஸ் அந்த மாதிரி இருக்கும். வீட்டில் சில்ட்ரன்ஸ் இருந்தாலும் வந்து வெளியே லாக் பண்ணி வச்சுக்கலாம். ஆமாம், அதுக்குன்னா நம்ம உள்ள அடிஷ்னலாக ஒரு சேஃப்டி லாக் போட்டுக்கலாம். அந்த மாதிரி பர்பஸ் அவங்க வந்து
இன்டிமேட் பண்ணி இதை எனக்கு இது வேணும்னு கேட்டாங்கன்னா நம்ம அதை பண்ணி கொடுக்கலாம். ஏன்னா எப்பவுமே லாக் எடுத்துட்டு ஓபன் பண்றதுங்க அவ்வளவு கான்சியஸா இருக்க முடியாது. நம்ம மெயின் டோர் ஓபன் பண்ணும் போதுங்கிறது கிட்ஸ் இருக்காங்கன்னா அவங்க அது பாயிண்ட் பண்ணி கேட்டாங்கன்னா நம்ம பண்ணி கொடுக்கணும். ஓகே, இது என்னதுன்னா இந்த பக்கம் ஃபோல்டடா இருக்கு. ரொம்ப பிளைனா போரா இருக்காது. மெயின் டோருங்கும் போது என்ன வீடு வுட் ஒர்க் டெக்கரேட்டிவா பண்ணிருப்பாங்க, அதை கவர் பண்ணி போட்டுட்டு பிளைனா இருக்கிறது ஃபீல் பண்ணும். அதுல ஏதாவது டிசைன் போட்டு கொஞ்சம் ஒரு ரிச்சா காட்டுற மாதிரி. ஓகே, இப்போ ஒரு கஸ்டமர்ஸ் வந்து அவங்க ஒரு பெரிய ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்க, நாங்க இப்பதான் புது வீடு கட்டியிருக்கோம், எங்களுக்கு எல்லாமே நீங்க பண்ணி கொடுங்க, நேர்ல போய் நீங்க உங்க சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணிப்பாங்க. அவங்க என்ன ரேஞ்ச்ல கேட்லாக்ஸ் கேக்குறாங்களோ, என்ன பட்ஜெட், என்னென்ன ஐடியாஸ் அவங்க கேக்குறாங்களோ அதெல்லாமே நம்ம எடுத்துட்டு அவங்க என்ன கேக்குறாங்கிறத அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு தகுந்த மாதிரியான கேட்லாக்ஸ் அவங்களுக்கு நம்மளே சஜஸ்ட் பண்ணி சைட் விசிட் பண்ணி மெஷர்மெண்ட் எடுத்து கம்ப்ளீட்டா அங்கேயே வச்சு அவங்க பார்த்து அவங்களுக்கு நம்ம எடுத்துட்டு போனதுல பிடிச்சிருச்சுன்னா ஓகே, அப்படி இல்லைங்க நீங்க மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க. நீங்க எடுத்து கொண்டு வந்ததுலயும் நான் பாத்துருக்கேன். அது போக சைட் விசிட் பண்ணி நான் ஒரு ஷாப்புக்கு வந்தும் ஃபர்தர் ஆப்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா நான் பாத்துக்கிறேன்னு சொன்னாங்கனாலும் அவங்க வந்து பாத்துக்கலாம். நம்ம சைட் போய் விசிட் பண்ணி அவங்க என்னென்ன ஐடியாஸ் கேட்கறாங்களோ அவங்க பிளான்ஸ்க்கு தகுந்த மாதிரி நம்ம எல்லாமே மெஷர்மெண்ட் எடுத்துட்டு நமக்கு என்னென்ன பெஸ்ட்டா அவங்களுக்கு ஒரு ஐடியாஸ் கொடுக்க முடியுமோ நம்மளோட இன்புட்ஸும் கொடுத்துட்டு ரெண்டு பேரும் இது பண்ணி டிஸ்கஸ் பண்ணி என்ன பெஸ்ட்டா ஒர்க் பண்ண முடியும் அப்படி ஒர்க் பண்ணி ஒரு அவுட்புட் கொண்டு வரலாம். ஒன்ஸ் அவங்க ஆர்டர் பண்ணிட்டாங்கன்னா மித்த வேலையெல்லாம் நீங்க போய் ஃபுல் ஃபினிஷ் பண்ணி நம்ம போய் மெஷர்மெண்ட் அவங்க ஜஸ்ட் அவங்க செலக்ஷன் மட்டும்தான் அவங்க ஒர்க் ஐடியாஸ் அவங்க ஒரு ஐடியா வச்சிருந்தாங்கன்னா ஓகே ஃபைன் தான். என்ன நம்ம கிட்ட ஒரு ஐடியா எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்னா ரெண்டு அவங்க மிக்ஸ் பண்ணி அவங்க என்ன ஃபைனலா ஒரு டிசிஷன் வராங்களோ நம்ம போய் விசிட் பண்ணி மெஷர்மெண்ட் எடுத்துட்டு வரதுல இருந்து செலக்ட் பண்ணி கொடுத்தது கொண்டு போய் இன்ஸ்டால் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டு வர வரைக்கும் மற்ற எல்லாமே நம்ம பார்த்தோம். ஒரு அரண்மனை செட்டப்ல இருக்கு. நம்ம ஜஸ்ட் நார்மல் சிங்கிள் கர்டைன் போட்டால் ரொம்ப போரா இருக்கும்னு ஃபீல் பண்றாங்க. நான் வீட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹாலில் ஒரு பெரிய ரெண்டு பெரிய விண்டோ இருக்கும், ஒரு 6x6x6 ரெண்டு பெரிய விண்டோ இருக்கும்போது நான் வீடு ரொம்ப கிராண்டா இருக்கும், கர்டைன் ஒர்க்ஸும் அதுக்கு ஈக்குவலாக பண்ணணும்னு ஃபீல் பண்றவங்களுக்கு வந்து இந்த மாதிரி டுவல் செட்டப்பாக பண்ணிக்கலாம். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நார்மல் கர்டைன் போடுறதா, அதுலேயே வந்து 3 செட்டப் ராடு போட்டுட்டுன்னா ஃப்ரண்ட்ல பேக்ல இருக்கிற ராடில் வந்து இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்பரண்ட் கிளாத் போட்டுக்கலாம். ஓகே, இதுலயே உங்களுக்கு நிறைய டிசைன்ஸ் அண்ட் நிறைய கலர்ஸ் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. அது போக ரெகுலர் கர்டைன்ஸ், நம்ம நார்மலாக டே லைட் கர்டைன்ஸ், அது வந்து பின்னாடி டிரான்ஸ்பரண்டா இருக்கும். இது நீங்க மார்னிங் டைம்ல இப்படி ஓபன் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு லுக் வைஸும் நல்லா இருக்கும், பேக்ல இருந்து உங்களுக்கு லைட் பாசிங்கும் வரும். நீங்க எனக்கு அது வேண்டாம் நைட் டைம்ல கொஞ்சம் பிரைவசி வேணும்னு நினைச்சீங்கன்னா இது ஃப்ரண்ட்ல இருக்கிறத ஓபன் பண்ணி நீங்க செட் பண்ணிக்கலாம். இது வந்து அவங்க விருப்பப்பட்டு கேட்டாங்கன்னா நம்ம யூஸ் போடலாம், இல்ல அப்படி எனக்கு இந்த ரெண்டு செட்டப் போதும் அப்படின்னாலும் நம்ம போடலாம், இல்ல இதுவும் இதுவும் போதும் அப்படின்னாலும் போடலாம். அவங்களோட கஸ்டமரோட ரெக்குவயர்மெண்ட் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணலாம். இது செட்டப்னா இது இப்படியே தான் பண்ணணும்னு கிடையாது, இதுல அவங்க என்ன ஆல்டர் பண்ணி கேட்கறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒர்க் பண்ணி கொடுக்கலாம். ஓகேண்ணா, இந்த பக்கமும் இருக்கு. அதுதானே, இது சேம் அதே செட்டப் தான். ஓகே, அதே செட்டப் தான், பெரிய சைஸ்ல பண்ணிருக்கோம். அதை டுவல் கலரிங் போட்டு ஸ்டிச் பண்ணிருக்கோம், சிங்கிள் கலர் பேட்டர்ன் இல்லாம ரெண்டு கலர் வந்து மர்ஜ் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கோம். ஸோ கொஞ்சம் அது கிராண்ட் லுக்காக இருக்கும். நம்ம நார்மலாக போடும் போதும் டுவல் கலர் கர்டைன்ஸ் வந்து மர்ஜ் பண்ணி போனால் கொஞ்சம் லுக் வைஸ் பெட்டராக இருக்கும். உங்களுக்கு ஒரே கலர் போராக இருக்கும்னு ஃபீல் பண்ணுறவங்க மல்டி கலர் போய்க்கலாம். நம்ம கண்டிப்பாக இந்த பக்கமாக கர்டைன்ஸ் இருக்குங்க. நம்ம கர்டைன் டிசைன்ஸ் தான் ஸ்டிச்சிங் டெமோ மாதிரி யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, இதெல்லாமே பார்த்தீங்கன்னா கேட்லாக்ஸில் ஸ்டாக்ஸ் இருக்குது நமக்கு. இதுலேயே வேறு கலர்ஸ் கேட்டாலும் அவைலபிலிட்டி இருக்குது. இதில் இந்த டிசைன் நல்லா இருக்குது, இதில் வேறு கலர் இல்லை, இந்த கலரில் வேறு டிசைன்ஸ் இருந்தாலும் அவைலபிலிட்டி இருக்கும். ரிச் பீப்புள் மட்டும்தான் இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்களா இல்லை மிடில் கிளாஸ் பீப்புள்? நம்ம நார்மலாக ஒரு சின்ன ஒரு 1BHK ஹவுஸ்னால நம்ம போய் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். நம்ம நேர்லி ஒரு 4 லேக் 5 லேக் பெரிய ஆர்டருமே நம்ம ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். இது அப்படியும் கிடையாது, அவங்க நம்ம கடைக்கு விசிட் பண்ணி எவ்வளோ 1000 ருபீஸ் ஆர்டருக்கு நம்ம அந்த கஸ்டமருக்கு என்ன ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும் அதே தான் நம்ம 5 லேக் கஸ்டமருக்குமே அதே இம்பார்ட்டன்ஸ் தான் கொடுக்கணும். எல்லாருக்குமே நம்ம ஒரே எஃபர்ட் போட்டு ஒரே மாதிரியான ஒர்க்கிங் தான் கொடுக்க போகிறோம். அவங்க விஷ் அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்களோ அதை நம்ம கிளியராக அவங்களுக்கு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே, ஓகேண்ணா. இப்போ இது நம்ம கோயம்புத்தூர் லெவல் மட்டும்தான் பண்ணுறோமா, வெளியூரில் இருந்து தான் பார்ப்பாங்க வீடியோ? வீடியோ பார்க்குறதுனா கண்டிப்பாக நான் எங்கேருந்து கால் பண்ணாங்கனாலும் நம்ம விசிட் பண்ணி நம்ம போயிட்டு ஒர்க் பண்ணிட்டு இவ்வளோ நாளுமே நம்ம எல்லா இடத்துக்குமே ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கோம். நான் ஊட்டிக்கு போயிருப்போம்,
அவுட் அவுட் ஆஃப் டவுன் எங்க வேணாலுமே நம்ம போய் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கோம். அவங்க சேலம் திருச்சி சேலம் திருச்சி ஊட்டி கொடைக்கானல் போயிருக்கணும் ஆல்ரெடி, மேக்ஸிமம் எல்லா இடத்துக்கும் ஒர்க் பண்ண போயிருக்கோம். அவங்க மீது ஏதோ தயக்கத்துல வருவாங்களான்னு கூப்பிடாம இருக்கலாம் வேண்டாம். எங்கனாலுமே நம்ம கண்டிப்பா வந்து ஒர்க் பண்ணி கொடுப்போம். நம்மளே சைட் விசிட் பண்ணி நம்மளே மெஷர்மெண்ட் எடுத்துட்டு நம்மளே வந்து இன்ஸ்டலேஷனுமே பண்ணி கொடுத்துடலாம் அவங்க. அதெல்லாம் டவுட்ஸ் இல்ல, நான் கண்டிப்பா கூப்பிடலாம். எங்க இருந்தாலுமே கால் பண்ணி ராட்ஸ் பாத்துருந்தோம்னா அந்த ராட்ஸோட சைடு ஃபிட்டிங்ஸ் $10,000 எஸ்எஸ் அண்ட் ஆன்டிக் ஃபினிஷில் இருக்கு. அது நம்ம ஷாப் நேம் போட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமர்ஸ் காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுக்குறதுனா ஓகே, காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுக்குறது. பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஆர்டிஃபிஷியல் கிராஸ் அதை பற்றி சொல்லுவாங்க. அதுதான் அவங்களுக்கு வந்து கிராஸ் ஒர்க் இது, நம்ம பின்னாடி பிளைவுட் போட்டு இது ஒர்க் பண்ணியிருக்கோம். காமனாக பார்த்தீங்கன்னா கீழே ஃபிளாட் சர்ஃபேஸ் யூஸ் பண்ணுவாங்க, பால்கனி ஏரியாவில் பின்னாடி பேக் ஏரியா இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒன்று சைஸ் வருதுன்னா ஜஸ்ட் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கு ஈக்குவல் அதுக்கு எக்ஸாக்டாக கட் பண்ணிட்டு போய் அந்த ஏரியா கவர் பண்ணி போட்டுக்கணும். ஜஸ்ட் ஒரு கார்டனிங் மாதிரி இருக்கணும். அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கார்டனிங் செட் பண்ணணும்னு ஆசை இருக்கும், பட் ஏரியாவோ அதுக்கான இடமோ வசதிகளோ இருக்காது. ஸோ இது ஸோ இது ஆர்டிஃபிஷியல் கிராஸுங்கும் போது அந்த இடத்துல போட்டுட்டு நாலு இடத்துல நாலு பார்ட்ஸ் வச்சாங்கன்னா ஒரு லுக்கலைக்கு அவங்களுக்கு அந்த ஃபீல் கிடைச்சிரும். அது அவங்க மெயின்டெனன்ஸும் ஈஸி தான், ஜஸ்ட் எடுத்து அவங்களே ஜஸ்ட் டஸ்ட் பண்ணி கிளீன் பண்ணி வீக்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணிட்டாங்க. அது கார்டனிங் அதே மாதிரி அவங்களுக்கு மீட்டர் பேஸுங்களா இல்லை ஸ்கொயர் ஃபீட் பேஸ்னா அவங்களுக்கு. ஓகே ஓகே ஓகேண்ணா. அது போக இந்த பக்கமே வந்து கர்டன்ஸ் எல்லாம் இருக்குங்க, கலர்ஸ் இருக்கு, டிசைன்ஸ் இருக்கு, எக்கச்சக்கமா இருக்கு, கேட்லாக்ஸ் எல்லாம் எக்கச்சக்கமான கேட்லாக்ஸ் டிசைன்ஸ் இருக்கு. இவ்வளவு கேட்லாக்ஸ் இருக்குன்னா அதுல இருக்கக்கூடிய எல்லா டிசைனுமே நம்ம வந்து கொடுக்கலாம்ல. அதுதான் எல்லாமே இருக்கு. ரேட் வைஸ்லயா இருக்கட்டும், மெட்டீரியல் வைஸ்லயா இருக்கட்டும், அவங்களுக்கு 150 இருந்து ஸ்டார்டிங் பிரைஸ் சொல்லிருக்கேன். நியர்லி 1,000-1,500 ரேஞ்ச் வரைக்கும் கேட்லாக்ஸ் இருக்குங்க போது ஓகே. அது என்ன ரேஞ்ச் அதை நம்ம ஃபில்டர் பண்ணி அவங்களோட விஷயத்துக்கு தகுந்த மாதிரி காட்டலாம். இந்த ரேஞ்ச்ல எனக்கு காட்டுங்க, இந்த மெட்டீரியல் போதும் அப்படின்னு சிலர் ஒரு ஐடியால வந்திருப்பாங்க. அதை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி அவங்களுக்கு தகுந்த மாதிரி காட்டலாம். இல்ல சிலர் வந்து ஐடியா இல்லாம பிளாங்கா வந்திருப்பாங்க, அவங்களுக்கு நம்ம எல்லா கேட்லாக்ஸ் இறக்கி காட்டுறது கூட யோசிக்க மாட்டோம், எல்லாமே எடுத்துக்காட்டு. அது போக இது என்னதுன்னா இங்க இருக்குது ஸ்டாண்ட்ல இது பெட் கவர்னா பண்ணுவாங்களோ அவங்களுக்கு ஒரு கார்டூனைஸ்டா ஒரு அனிமேஷன்ஸ் வர மாதிரியான 3D டிசைன்ஸ் அவங்க என்ன மாதிரி லைக் பண்ணுவாங்களோ அவங்க ரூம்க்குன்னு செப்பரேட்டா அவங்க வேர்ல்ட்ல இருக்கணும்னு ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியான கர்டன்ஸ் இருக்கு, அதுக்குன்னு செப்பரேட்டா கேட்லாக்ஸ் இருக்கு. டிசைன்ஸ் அவங்க என்ன ப்ரிஃபர் பண்றாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி செலக்ட் பண்ணி. நைட் டைம்ல க்ளோ ஆகும் ரேடியமா இல்ல நார்மல் நார்மல் கர்டன்ஸ் தானே அவங்களுக்கு லுக் வைஸ் அவங்க பார்க்கும்போது ஓகே நம்ம ரூம் நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்குன்னு ஒரு ஃபீல் வரணும்ல அதுக்காக. வால்பேப்பர்ஸ்னா நமக்கு நம்ம பெயிண்டிங்க்கு பதிலாக வேற ஏதாவது கொஞ்சம் அதுல இருந்து அட்வான்ஸா ஏதாவது பெட்டரா பண்ணலாம் அப்படின்னு ஐடியா இருக்கிறவங்க வந்து பேப்பர்ஸ் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஓகே, அவங்க கேட்குற கலர்ஸ்ல கேட்குற டிசைன் பேட்டர்ன்ஸ்ல இதை மேலே நம்ம பண்ணிருக்கிறது எல்லாமே ஆல்மோஸ்ட் அந்த மாதிரியான இதுதான். ஆமா, நம்ம இங்க மேக்ஸிமம் எல்லா இடமும் எல்லா டிஸ்பிளேஸும் போட்டு கவர் பண்ணிட்டோம் அப்படிங்கிறனால வால்பேப்பர்ஸ் காட்டுறதுக்கு இடம் இல்லை, அதனால நம்ம சீலிங்ல பண்ணிருக்கோம். இது ஒரு ஐடியா தான், நீங்களும் சீலிங்ல பண்ணணும் ஐடியா வச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா பண்ணலாம், பெட்டரா இருக்கும். ரூம் வீட்டுல பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு, கண்டிப்பா 3D பேட்டர்ன்ல இருக்கும் உங்களுக்கு. இப்ப வீட்டுல நாலு சைடு வால் வருது, ஏதோ ஒரு சைடு வால் வந்து வால்பேப்பர்ஸ் பண்ணி ஹைலைட் பண்ணி காக்கும்போது அது பெட்டரா இருக்கும். இதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா கூட இது வால்பேப்பர் தான் உங்களுக்கு. ஓ, இதெல்லாமே அப்ப வால்பேப்பர் தான். இது வால்பேப்பரிங் தான் உங்களுக்கு கம்ப்ளீட்டா பாத்தீங்கன்னா அது ஒரு பெயிண்ட் ஒர்க் மாதிரி அப்படிதான் தெரியும். டச் அண்ட் ஃபீல் பண்ணீங்கன்னா அது ஒரு கட் பீஸ் தான் இருக்கும். அது லே பண்ணும் போது பாத்தீங்கன்னா அந்த பெர்ஃபெக்ஷன் மிஸ் ஆகாம மாதிரி கரெக்டா அந்த டிசைன் வர மாதிரி உங்களுக்கு லேயும் பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம இந்த பக்கமுமே இருக்குங்க, எல்லாமே வந்து வால்பேப்பர் ஸ்டிக்கரிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
நீங்க வந்து பெயிண்ட் பண்றதை விட இது ஒண்ணு பெஸ்ட் தானா? கண்டிப்பா பெஸ்ட் தானா, பெயிண்ட் பண்றதை விட கண்டிப்பா இது பெஸ்ட் தான். ஒரு நல்ல ரிச் லுக்கும் கொடுக்கும், ரிச் லுக்கும் இருக்கும் உங்களுக்கு. உங்களுக்கு அது ஃபினிஷிங்குமே பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நீட்டா இருக்கும் உங்களுக்கு. ஏதாவது பென்சில் பென் அப்படின்னா கூட நம்ம பேப்பர் மாதிரி தான் எரேஸ் பண்ணலாம். உங்களுக்கு அது வாட்டர் ஸ்பில் ஆகக்கூட, வாட்டர் ஸ்பில் லைட்டா ஸ்பில் ஆச்சுன்னா ப்ராப்ளம் இல்லை, ரொம்ப நேரம் வாட்டர்ல ஊறி இதாக கூடாது, அது ஒண்ணுதான் ப்ராப்ளம். மத்தபடி அதுவும் ஆட்டோமேட்டிக்கா பீல் ஆஃப் ஆகும். நீங்க இப்ப நம்ம டிஸ்பிளேஸ்ல மேல நம்ம ஒட்டிக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா 5-6 இயர்ஸ் இருக்கும் நம்ம இதெல்லாம் லே பண்ணி. இனிமே அது எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னு நீங்க பாருங்க. இதெல்லாம் லே பண்ணி 5-6 வருஷம் இருக்கும். இதெல்லாம் நம்ம லே பண்ணி 5-6 இயர்ஸ் அந்த மாதிரி இருக்கும் நமக்கு. ஆனா இனிமே அது அவ்வளவு கிளியரா நீட்டா இருக்கு நமக்கு. சும்மா பெயிண்ட் பண்றத விட இந்த மாதிரி ஒரு தடவை லேயிங் பண்ணனும். லே பண்ணாம அது லைஃப் லாங் நமக்கு பெஸ்ட்டா இருக்கும். நமக்கு நம்மளா ஃபீல் பண்ணி நாளைக்கு ரொம்ப நாள் ஒரே இது வச்சிருக்கோம், சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா நீங்க பிரிச்சுட்டு மறுபடியும் அதை டச்சப் பண்ணிட்டு இன்னொரு பேப்பர் லே பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஆர்டர் பண்ணீங்கன்னா 2 டேஸ்ல வந்துடும். சைட் விசிட் பண்ணோம்னா ஒரு 1 ஹவர்ல லே பண்ணி கொடுத்துருவாங்க உங்களுக்கு. உங்க சைடு இருந்தே இது லே பண்ண, நம்ம சைட்ல இருந்தே வந்து லேயும் பண்ணி கொடுத்துருவாங்க. அவ்வளவுதாங்க. நீங்க எக்கச்சக்கமான கர்டன் டிசைன்ஸ், அப்புறம் பிளைன்ஸ், மஸ்கிட்டோ விண்டோ எல்லாமே பார்த்தா வால்பேப்பர்ஸ்லாம் லேயிங் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு எது தேவைனாலும் நீங்க நேரில் வரலாம். வெளியூர்ல இருந்தீங்கன்னா நீங்க கால் பண்ணி ஆர்டர் பண்ணியும் நீங்க பை பண்ணிக்கலாம். மிஸ் பண்ணாம பை பண்ணுங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோல மீட் பண்றேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுகிறேன். நான் உங்க கார்பரேட் தமிழன். பை.